வணக்கம் நண்பர்களே, கற்றது நுனி புல்லளவு, கல்லாதது வேறளவு என்ற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கி இந்த வீடியோ மூலமாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னம்னா, இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் பனங்கொட்டை அதாவது பனம்பழத்தை வந்து கிழங்கு உருவாக்குறதுக்காக எப்படி பாத்தி அமைக்கலான்னு பார்த்துருப்போம். அந்த பாத்தியில் வந்து பன விதைகளை எப்படி அடுக்கிறதுன்னு அதுக்கு அடுத்த வீடியோ போட்டிருப்பேன். அந்த ரெண்டு வீடியோவையும் டிஸ்கிரிப்ஷனில் பிளேலிஸ்ட் கொடுக்குறேன். இப்போ வந்து அடுக்கினதுக்கப்புறம் நாம் ஒரு வாரம் ஒரு டைம் இல்லைன்னா 15 நாள் ஒரு டைம் இல்லைன்னா தண்ணி பச்சை கொட்டையாக இருந்துச்சு அப்படின்னா தண்ணி ஊற்றணுங்கிறது இல்லை. மழை பெஞ்சுன்னா மழையை தண்ணி சேமிக்கிற மாதிரி நீங்கள் பாத்தி தண்ணி நிற்கிற மாதிரி போட்டிங்கன்னா தண்ணி ஊற்றணுங்கிறது அவசியம் இல்லை. காட்டுக்குள்ளே போட்டிருந்தீங்கன்னா வீட்டு பக்கத்தில் போட்டிருந்தீங்கன்னா எல்லா கொட்டையும் முளைக்கணும். நம்ம கொண்டு வந்து டைம் வேஸ்ட் பண்ணி போட்டு வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு இருந்தீங்கன்னா எல்லாமே முளைச்சி வந்துடும். எல்லாமே கிழங்கு நல்ல கிழங்கு உருவாயிடும். அதனால் நல்ல நம்ம போட்ட எஃபர்ட்டுக்கு எல்லாமே கிழங்கு உருவாயிடுச்சுன்னா நமக்கும் மகிழ்ச்சியாக தானே இருக்கும். எல்லாமே முளைச்சி கிழங்கு உருவாகிறதுக்கு நம்ம வந்து பண்ண வேண்டியது கரெக்டான ஈரப்பதம் வேணும். ஈரப்பதம்னா எப்பவுமே ஈரப்பதம் வந்துட்டுருக்கணுமோ இல்லை, முதல்ல ஒரு கொட்டை போட்டு கொட்டை நனைகிற அளவுக்கு ஒரு வாரத்துக்கு டைம் இருக்கும்போது நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி விடுங்க. கொட்டை நல்லா நனைஞ்சு முளைப்பு வந்துடும். முளைப்பு வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து கரெக்டாக தண்ணி ஊற்றணும். ரொம்ப அதிகமாக தண்ணி ஊற்றினோம்னா அது அழுகிடும். அதனால் நம்ம ஹைட்டாக இருக்கிறதுனால தண்ணி கீழே இறங்கிக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. தண்ணி ஊற்றினாலும் மழை பெஞ்சுனா மட்டும் தண்ணி நிற்கிற மாதிரி அதில் பாத்தி அமைச்சிக்கங்க. அந்த பாத்திலேயே நான் அடுத்து ஒரு ஃபோட்டோ போட்டிருப்பேன். இந்த மாதிரி பாத்தி அமைச்சு மேலே மண் லேசாக தூவி விட்டு மழை தண்ணி நிற்கிற மாதிரி சேவ் பண்ணிக்கோங்க. எல்லா கிழங்கும் முளைச்சி வர்றதுக்கு மட்டும்தான் நம்ம கரெக்டாக தண்ணி ஊற்றணும். நம்ம போட்ட எஃபோர்ட் இல்லாமல் முதலே மேடு இருக்குது, கிழங்கு அதிகமாக நமக்கு தேவையில்லை அப்படின்னா கொட்டையும் அதிகமாக இருக்குது அப்படின்னா நம்ம வந்து எடுத்து போட்டு மண் லேசாக தூவிட்டு வந்துட்டோம்னா ஒரு 2-3 மாதம் கழித்து போய் பார்த்தோம்னாலே 50-60% வந்து கண்டிப்பாக கிழங்கு கிடச்சிரும். ஒரு 90-95% கிழங்கு வேணும் மட்டும்தான் தண்ணி ஊற்றி ஓரளவுக்கு பராமரிப்பு பண்ணோம். மழை எப்படி நீ மழைக்காலம் மழை பெஞ்சிச்சின்னா முளைப்பு வந்து கண்டிப்பாக கிழங்கு உருவாயிடும். நம்ம வந்து 90% அண்ட் அபோவ் நமக்கு வந்து எல்லாமே முளைச்சி வந்து கிழங்கு கிடைக்கணும் அப்படின்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொஞ்சம் பராமரிப்பு பண்ணோம். நம்ம அதுக்கு போக எந்த செலவோ இது எதுவும் கிடையாது. இதே நம்ம கிழங்கு வந்து கடையில் வாங்கும்போது லாஸ்ட் இயர் வந்து போன வருஷம் 3 கிழங்கு 10 ரூபாய்னா விற்றாங்க. ஆனால் இந்த வருஷம் விலை என்ன அதிகமாகுமா என்னென்னு தெரியல. அதுக்கப்புறம் நம்ம தான் கொண்டு வந்து வீட்டில் வேக வச்சு சாப்பிடணும். ரொம்ப சின்ன கிழங்காக தான் இருக்கும். இதே நம்மளே விளைய வச்சு சாப்பிடும்போது நமக்கும் ஒரு நல்ல அனுபவம், நமக்கும் ஒரு திருப்தியாக இருக்கும். தேவையான அளவு நம்ம பிடிங்கிக்கலாம். இது வந்து நீங்கள் மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் பனைமரம் வச்சுருக்காங்க இல்லை பக்கத்தில் பனங்காய் கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக இந்த மாதிரி பாத்தி அமைக்கலாம். பாத்தி அமைச்சு மேலால் மண் தூவி விட்டு அதில் வந்து உங்களுக்கு எப்படி தண்ணி ஊற்றுறக்கு ஈஸியோ அந்த மாதிரி நான் சின்ன சின்ன பாத்தியாக இதையே வந்து ஒரு பாத்தியே 4 கன்வெர்ட் பண்ணியிருக்கேன். தண்ணி ஒரு கொஞ்சம் ஊற்றினாலும் அந்த இதுக்குள்ளேயே நின்றுக்கும். அந்த மாதிரி இதே இது மழை பெஞ்சிச்சுனாலும் தண்ணி அதுலேயே சேவ் ஆகிக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி நான் அமைச்சிருக்கேன். மண் அரைச்சிட்டு போயிடுச்சு அப்படின்னாலும் இதே மாதிரி மண் போட்டு விட்டுட்டோம் அப்படின்னோம்னா நமக்கு பனங்கொட்டை இப்போ தண்ணி ஊற்றுனேன், தண்ணி ஊற்றுங்காட்டி அதெல்லாம் அரைச்சிருச்சு, மறுபடியும் அதுக்கு மண் போட்டு விட்டோம்னா நீட்டாக இருக்கும். மழை பெஞ்சினாலும் தண்ணி அதில் தேங்கிக்கும். இதெல்லாம் வந்து ரொம்ப ஈஸியான ஒர்க் தான். இதுக்காக வந்து நம்ம ரொம்ப அலைச்சலோ எதுவும் கிடையாது. ஒரு நாள் ஒர்க் போட்டோம்னா ஒரு 1 மாதம் கழித்து ஒரு இது எப்படியும் 90% கிழங்கு கிடச்சிரும்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. அதனால தான் கொட்டை நல்லா பச்சையாக இருக்கும்போதே போட்டேன். காஞ்சிச்சுன்னா கூட அது ஈரப்பதம் இல்லாமல் முளைக்காமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நல்லா பச்சையாக இருக்கும்போது நான் அதுவும் இந்த வருஷம் ஒரு புதுசாக ஒரு முயற்சி எடுத்திருக்கேன். தண்ணி பக்கெட் தண்ணியில் ஒரு 12 hours அதாவது 12 மணி நேரம் அந்த மாதிரி ஊற வச்சு அதை வந்து நான் அடுக்கியிருக்கேன். அப்படி அடுக்கும்போது கொட்டை எல்லாமே நல்லா ஒரே பதமாக இருக்கும், ஒரே மாதிரி முளைச்சி வந்து கிழங்கு நல்லா இருக்கும்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. நான் எப்போவுமே வந்து அப்படியே தான் எடுத்து அடுக்குவேன். இந்த வருஷம் வந்து ஒரு புது முயற்சியாக கிழங்கு முளைக்கிறதுக்கு வாளியில் தண்ணியில் ஊற வச்சு வந்துட்டிருக்கேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு தேவைன்னா அதை உங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க.